புதுச்சேரியில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் நடிகரும் மற்றும் இயக்குநருமான பார்த்திபன் சிறைச்சாலையில் கைதிகளால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இயற்கை விவசாயத்தை ஆர்வமுடன் பார்வையிட்டார். முன்னதாக மரியாதை நிமித்தமாக சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகசன் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். இதனையடுத்து சிறைச்சாலையில் சிறைவாசிகளால் நடத்தப்படும் பேக்கரி யூனிட், காலனி தயாரித்தல், மிதியடி தயாரித்தல் மற்றும் ஜெயில் ரேடியோ, ஆடு மாடு முயல் மற்றும் கோழி வகைகள் வளர்ப்பு, இயற்கை விவசாயத்தின் மூலம் வளர்க்கப்படும் திராட்சை, டிராகன் பழம் மற்றும் காப்பி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு மற்றும் அரிய வகை மூலிகை செடிகளை ஆச்சரியத்துடன் பார்வையிட்டார். மேலும் அவர் இது தொடர்பாக கூறுகையில், இந்த சிறைச்சாலை ஒரு கல்வி சாலையாக திகழ்கிறது என்றும், தவறு செய்த மனிதன் திருந்துவதற்கு ஒரு சரியான வாய்ப்புதான் இந்த சிறைச்சாலை என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன், இந்த சிறைச்சாலையை ஒரு தவசாலையாக உள்ளதாகவும், மேலும் சிறைவாசிகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை அவ்வப்போது செய்வதாகவும், சிறை நூலகத்திற்கு புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி பேசினார். இந்த நிகழ்வின் போது சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் சமூக சேவகரும் நடிகருமான தந்தை பெரியன் மற்றும் செல்வம் உள்ளிட்டோர் உடன் சென்றனா்.